பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் மன்னா, உங்கள் வசதியை காட்டி பகவானை வசப்படுத்த முடியாது என்ற ஏழை பக்தர் ஆதிரன் விளக்கும் எளிய கதை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் தன் மனதை பறிகொடுத்த காஞ்சிநகர் ஊழிசேரன் என்னும் மன்னர் பெருமாள் பள்ளி கொண்ட வடிவத்தை விக்ரமாக செய்வித்து தினமும் விதவிதமான அலங்காரங்கள் நைவேத்தியங்கள் என வழிபட்டு வந்தார். நாளாக நாளாக நம் இறைவனுக்கு எவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளும் ஆபரணங்களும் சமர்ப்பிக்கிறோம், வாசனையும் அழகு கலந்த மலர்கள், விதவிதமான பழங்கள், உயர்தனமான நைவேத்திய பொருட்கள், இம்மாதிரியான வழிபாட்டை யாருமே செய்ய முடியாது என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்ற ஆணவம் என்னும் நச்சு மரம் அவருள் வேறுபட துவங்கியது. ஒரு நாள் மன்னர் ஊழிசேரன் குழாவச் சென்று அரண்மனை திரும்புகையில் வழியில் மரத்தடியில் ஏழை பக்தர் ஆதிரன் என்பவர் விஷ்ணு பகவானின் சிறிய விக்கிரகம் ஒன்றை வைத்து துளசியால் அர்ச்சனை செய்வதை பார்த்தார். உடனே அவனை கூப்பிட்டு, என் பகவானை வெறும் துளசியை சாற்றி அலங்கோலமாக்கி விட்டாயே, அரண்மனையில் வந்து பார் என்றார் மன்னர் ஊழிசேரன் பெருமையுடன். அண்ணா, உங்கள் வசதியை காட்டி பகவானை வசப்படுத்த முடியாது. தூய்மையான பக்தி ஒன்றிற்கே பகவான் வசப்படுவார் என்றார். உடனே மன்னருக்கு கோபம் வந்தது. போதும் உன் பேச்சு, நீ முதலில் பகவானை பார்க்கிறாயா அல்லது நான் பார்க்கிறேனா என்று பார்க்கலாமா என்று சொல்லி அரண்மனை திரும்பினார். பின் ஒக்கல ரிஷி மூலம் பிரம்மாண்டமான யாகம் செய்தார். காஞ்சியில் நடந்த அந்த யாகத்தை பற்றி அனைவரும் சிலாக்கித்து மன்னரின் பக்தியை பாராட்டினார். அதே சமயம் ஏழை பக்தன் ஆதிரன் பகவானை தரிசிக்காமல் காஞ்சி திரும்ப மாட்டேன் என்று உறுதியெடுத்து காஞ்சி நகருக்கு வெளியே விரதமிருந்து வழிபாட்டை துவங்கினார். தானே நைவேத்தியம் தயாரித்து கடவுளுக்கு படைத்து அப்பிரசாதத்தை ஒருவேளை உண்டு வழிபாடு நடத்தினார். ஒரு நாள் வழக்கமாக வழிபாட்டை முடித்தவர் கண்களை மூடி இறைவனை நமஸ்கரித்து பிரசாதத்தை எடுக்க குனிந்தபோது அங்கே பிரசாதத்தை காணவில்லை. இவ்வாறாக 6 நாட்கள் நீடித்தது. 7வது நாள் பிரசாதத்தை ஸ்ரீ விஷ்ணு விக்கிரகத்தின் படைத்து மறைந்து நின்று கவனித்தார். அப்போது மெலிந்த கந்தலாடை பரட்டை தலையுடன் இருந்த ஒருவன் பிரசாதத்தை அள்ளிக்கொண்டு ஓடினார். அதை பார்த்த பக்தர் அவன் பின் ஓடினார். முன்னால் ஓடியவன் கால் தடுக்கி கீழே விழுந்து மயக்கமடைந்தான். உடனே அவனை தூக்கி உட்கார வைத்து தன் மேலாடையால் அவனுக்கு விசினார் பக்தர் ஆதிரன். அடுத்த நிமிடம், பக்தா, உன் அன்பால் என்னை நீ வென்று விட்டாய் என்றபடி ஏழை வடிவம் மறைய அங்கே பக்தருக்கு சங்கு சக்கர கதாதாரியாக தரிசனம் தந்தார் பரமாத்மா ஸ்ரீ மகாவிஷ்ணு. தகவல் அறிந்த மன்னர் தூய்மையான பக்தியை உயர்ந்தது என கூறி ஆடம்பரங்களை நீக்கி யாக குண்டத்தில் குதிக்க அவருக்கும் பகவான் தரிசனம் தந்தார். அன்பும் இரக்கமும் நிறைந்த தூய்மையான பக்தியை பகவானை வசப்படுத்தும் என்பதை விளக்கும் கதை இது. ஆக பகவான் நம்மை ஆட்கொள்ள எதுவுமே தேவையில்லை. ஆத்மார்த்தமான நம்முடைய பக்தி ஒன்றே போதுமானது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.